எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஏகதந்த சங்கடஹர சதுர்த்தியின் சிறப்புகள் பற்றியும் இன்றைய நாளில் ஜபிக்க வேண்டிய மந்திரம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகியே ஓடும். சங்கடஹர சதுர்த்தி பூஜை மற்றும் விரத முறைகள் பற்றி நரசிம்ம புராணத்தில் விளக்கப்பட்டும் இருக்கு. சங்கடஹர சதுர்த்தியின் மகிமைகள் பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மருக்கு எடுத்து சொல்லியும் இருக்காரு. ஏகதந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டு சந்திர தரிசனம் செய்து சந்திர பகவானுக்கு தண்ணீர் படைத்து வழிபடுவது சிறப்பானது. இப்படி செய்கிறதுனால சந்திர தோஷம் உள்ளிட்ட எல்லா கிரக தோஷங்களும் விலகும். வாழ்வில் நன்மைகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகளும் நிச்சயமாக விலகும். முழுமுதற் கடவுளான விநாயகரின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் விரதம் சதுர்த்தி விரதம். தேய்பிறையில் வரும் சதுர்த்திக்கு சங்கடஹர சதுர்த்தின்னு பெயரு. சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டால் விநாயக பெருமானின் அருளை பெறுவதோடு வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களும் தடைகளும் விலகியே போகும். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் விநாயகரை வணங்கிவிட்டு செய்வதுதான் நம்முடைய வழக்கம். அப்படி விநாயகர் வழிபாட்டோடு ஆரம்பிக்கப்படும் எல்லா காரியங்களும் சுபமாக முடியும் என்பதும் நம்பிக்கை. ஒரு ஆண்டிற்கு மொத்தமாக 13 சங்கடஹர சதுர்த்திகள் வருது. இதில் ஒவ்வொரு மாதத்திலும் விநாயகரை ஒவ்வொரு வடிவத்தில் வணங்குவதும் சிறப்பானது. அப்படி சித்திரை மாதத்தில் வரும் சங்கடஹர சதுர்த்தியை ஏகதந்த சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்றோம். ஏகதந்தம்னா ஒற்றை கும்பினை அல்லது ஒற்றை தந்தத்தை உடையவன் பொருள். ஏகதந்த விநாயகரை வழிபட்டால் ஞானம், செல்வ வளம் போன்ற எல்லா நலன்களும் கிடைக்கும். ஸ்ரீமத் பகவத்கீதையும் விஷ்ணு சகசரநாமமும் அமைந்த 125,000 ஸ்லோகங்கள் கொண்ட மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல தடைபடாமல் விநாயகர் எழுதிக்கிட்டு இருந்தாராம். மகாபாரதத்தை எழுதும் பொழுது இடையில் எழுத்தாணி உடைந்ததாம். இருந்தும் புனித ஸ்லோகங்கள் அடங்கிய மகா காவியம் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வலது தந்தத்தையே உடைத்து எழுத்தாணியாக வைத்து மகாபாரதத்தை எழுதி முடித்தாராம் விநாயக பெருமான். அதனால வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை துன்பங்களை நீக்குபவராக ஒற்றை தந்தத்தோடு இருந்துதான் நமக்கு அருளாசியும் வழங்குறாரு விநாயக பெருமான். இந்த ஆண்டு ஏகதந்த சங்கடஹர சதுர்த்தி மே 8 இன்று வந்திருக்கு. வழிபடும் முறை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றுவது சிறப்பானது. விநாயகருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபடணும். நெய் விளக்கேற்றி விநாயகருக்கு பிரியமான மோதகம், சுண்டல், அவல்பொரி, லட்டு போன்ற ஏதாவது ஒன்றையாவது நைவேத்தியமாக படைக்கணும். இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் அவசியமானது. இரவில் சந்திர தரிசனம் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஓம் கங் கணபதயே நமஹ என்றும் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்றும் சொல்ல சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.